சூலம் நமக்கு இது சிவபெருமானின் ஆயுதமாகத் தெரியும். அது மட்டுமல்லாமல் பாறைகளிலும் கருங்கல்லிலும் சூலம் பொறிக்கப்பட்ட கற்களை சில இடங்களில் பார்க்கலாம். பொதுவாக தேவதானமாக வழங்கப்படும் நிலங்களை அடையாளப்படுத்தும் வகையில் வைணவ கோயில்களும் பெருமாள் கோயில் சங்கு சக்கர குறியீடு பொறித்த திருவாழிக்கல்லும் சமண கோயில் நிலங்களுக்கு முக்குடைக்கல்லும் சைவ கோயில்களான சிவன் ஐயனார் உள்ளிட்ட கோயில் நிலங்களில் திரிசூலக்குறியுடைய கற்களும் நடப்பட்டிருப்பது நமது மாவட்டத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. இதை சூலக்கல் பற்றி இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். சோழர்கள் காலத்திலும் இவை நடைமுறையில் இருந்தன. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னகானப்பள்ளி கிராமத்தில் உள்ள யுவராஜ் என்பவர் நிலத்தில் கிடைக்கப்பெற்ற சூலக்கல்லில் கோயி, இல்கட்டி, தேவதா, நமா, கவி, இட்டோம் கோவிலை கட்டி தேவதானமாக விட்ட விவரத்தை கூறுகிறது. யுவராஜ் அவர்கள் கூறியபடி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு எல்லைக்கல்லான சூலக்கல் இருப்பதும் படமாக்கப்பட்டது. இப்பகுதியில் இன்னும் 2 எல்லைகளை குறிக்கும் சூலக்கல்லும் ஒரு கல்வெட்டும் இருந்திருக்க வேண்டும். காணப்பெற்றால் இன்னும் விவரங்கள் கிடைக்கும்.